சினிமாவில் ஒரு மூவிக்கு ஸ்டோரி கேரக்டர் எல்லாத்தையும் தாண்டி காமெடி அப்படின்றது அமைஞ்சிட்டா படம் நிச்சயமா ரசிகர்கள் எல்லாத்தையுமே கவர்ந்துடும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி ரசிகர்கள் எல்லாத்தையும் அவங்களோட வாழ்நாள் இறுதி வர சிரிக்க வச்ச படங்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். கோபுரங்கள் சாய்வதில்லை படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் மணிவண்ணன். இவர் நிறைய வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் எக்கச்சக்க படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் சினிமால ஒரு வில்லனாவும் குணச்சித்திர நடிகராகவும் காமெடியனாகவும் எக்கச்சக்க கேரக்டர்ல பின்னி படல் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் கடைசியா நடிகர் சத்யராஜ வச்சு நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் அவரோட டிரெக்ஷன்ல வெளியான 50வது படம். இந்த படம் வெளியான சில நாட்கள்லயே மணிவண்ணன் ஹார்ட் அட்டாக்கால உயிரிழந்துட்டாரு. அவர் இறந்த 2 மாசத்திலேயே அவங்களுடைய ஒய்ஃபும் இறந்துட்டாங்க அப்படின்றதுதான் ரொம்பவே சோகமான விஷயம். கிரேசி மோகன் தமிழ் சினிமால ஒரு காமெடி நடிகராகவும் சிறந்த வசனகர்த்தாவாவும் இருக்காரு. இவர் சிறந்த வசனத்துக்காக எக்கச்சக்க விருதுகளை வாங்கியிருக்காரு. சின்னத்திரை பெரிய திரை மேடை நாடகங்கள் அப்படின்னு எல்லாத்திலுமே ரொம்பவே திறமையான இவர் 2019 வருஷம் ஹார்ட் அட்டாக்கால உயிரிழந்தாரு. அடுத்ததா நாம பார்க்க போறது கிருஷ்ணமூர்த்தி. இவரை நாம நடிகர் வடிவேலுவோட எக்கச்சக்க படங்கள்ல பார்த்திருப்போம். அதுல தவசி அப்படின்ற படம் மூலமா வடிவேலோட இவர் வின்லேடன் அட்ரஸ கேட்பாரு. அந்த காட்சி ரசிகர்கள் எல்லாராலையுமே ரொம்பவே பெருசா ரசிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இவர் எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இவரும் 2019 வருஷம் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிட்டாரு. பாலு ஆனந்த் உன்னை நினைத்து அப்படின்ற படங்கள்ல ஸ்னேகாவுக்கு அப்பாவா நடிச்சிருந்தாரு. இவர் எக்கச்சக்க தமிழ் படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் எல்லார மத்தியிலுமே ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருந்தாரு. ஒரு காமெடி நடிகரா மட்டும் இல்லாம குணச்சித்திர வேடங்கள்லயும் நல்லா நடிச்சிருந்தாரு. இவரும் 2014 வருஷம் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிட்டாரு. வடிவேல் பாலாஜி விஜய் டிவில கலக்க போவது யாரு சிரிச்சா போச்சு அப்படின்னு எக்கச்சக்க ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவர். வடிவேலுவ மாதிரியே நடிப்பதாலதான் இவருக்கு வடிவேல் பாலாஜி அப்படின்னு பேரு வந்துச்சு. சின்ன திரைக்கு அப்புறமா இவர் சினிமால ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தார். ஏராளமான ஃபேன்ஸை வச்சிருக்க கூடிய இவர் 2020 வருஷம் எதிர்பாராத விதமா ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிட்டாரு. இது சின்ன திரையில இருக்க எல்லாரும் மத்தியிலுமே ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்துச்சு. என்னதான் இவங்க எல்லாருமே இறந்து போயிருந்தாலும் அவங்க மக்கள் மத்தியில பிடிச்ச இடம் என்னைக்குமே மாறாம அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும்.